ஹெச்பி ஏவன்ஸில் ஒரு 0.5 ஒழுங்காக ரெகுலராக பண்ணிங்கன்னா 0.5 வேணால் குறையலாம். ஏன்னா இது அட்ரினர்ஜிக் ட்ரைவை தான் குறைக்குது, மென்டல் டென்ஷனை தான் குறைக்குது. எது தியானம் பண்ணுறது மென்டலாக நீங்கள் கொடு, உங்களுக்குள்ள அந்த ஒரிஸ் அந்த டென்ஷன் எல்லாம் குறைச்சி. அட்ரினலின் ட்ரைவ்னு ஒன்று இருக்குது, அட்ரினலின்ங்கிற ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அது இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய ஹார்மோன். எப்போதும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கவங்க தியானம் பண்ணி நல்லா அமைதி மன அமைதியாக வந்துட்டாங்கன்னா அந்த அட்ரினலின் அதிகமாக சுரக்காது. அட்ரினலின் என்ன பண்ணோன்னா குளுக்கோஜெனிக் கிளைக்கோஜன் லிவரில் ஸ்டோர் பண்ண கிளைக்கோஜனை கன்வெர்ட் பண்ணி குளுக்கோஸாக மாற்றி கல்லீரலுக்குள்ளேருந்து ரத்தத்தில் ஊற்றிக்கிட்டு இருக்கும். இப்போ நைட்டு முழுசாக நீங்கள் நல்லியை பூட்டிட்டு பெட்டில் பார்க்க, காலையிலேருந்து பார்த்தா பக்கெட் நிறையா தண்ணி இருக்கும், யாரும் திறக்கலை. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா சொட்டு சொட்டுன்னு ஒரு ஒவ்வொரு சொட்டாக விழுந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி அந்த கல்லீரலேருந்து வருது இல்லையா குளுக்கோஸ், அது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தில் வந்துக்கிட்டே இருக்கனால, நீங்கள் தூங்கும்போதெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கனால தான் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் கூடுது. அதை நிறுத்துறது எதுடைய வேலை? இன்சுலினுடைய வேலை. இன்சுலினுக்கு எதிராக வேலை செய்கிறது அட்ரினலின். அது அந்த வேலையை பார்க்குது. அந்த ஒழுகலை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் வந்து தியானம் பண்ணலாம். இது கல்லீரலேருந்து வரக்கூடிய இன்புட்டை, அதுதான் ஃபாஸ்டிங் குளுக்கோஸை கூட்டுது. அந்த ஹெல்ப் வேணால் பண்ணுமே தவிர மற்றபடி தியானத்தை மட்டும் நம்பியிருக்க முடியாது. அது அடிஷனல் பெனிஃபிட். வாக்கிங் இல்லாமல் நடக்காது. ஏன்னா பெரிஃபெரல் யூட்டிலைசேஷன், குளுக்கோஸ் யூட்டிலைசேஷன் எங்கே நடக்குதுன்னா ஸ்கெலட்டல் மசில், இந்த தொடை இருக்கு இல்லையா, இதுதான் இருக்கிறதே பெரிய மசில். எப்படி நம்ம சிக்கன் வாங்கி சாப்பிட போகும்போது லெக் பீஸாக பார்த்து கொண்டான்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த லெக் பீஸுக்கு தான் பவர் அதிகம். 40% குளுக்கோஸ் அங்கே தான் உபயோகமாகுது. அதுக்கு வேலை கொடுக்காமல் நீங்கள் வந்து குளுக்கோஸை குறைக்கணும், ஹெச்பிஎம்சியை குறைக்கணும்னா 40 மார்க் கொஸ்டினை நீ அட்டனே பண்ணலை, எவன் பாஸ் மார்க் கொடுப்பான்? அட்லீஸ்ட் கொஞ்சமாவது நடக்கணும்ல. நடக்க சொன்னால் ஒரு பையன் நடக்கிறது கிடையாது. எனக்கு அங்கே வலிக்கு இங்கே வலிக்கு சாக்கு போக்கு சொல்லி என்னத்தையாவது சொல்லிட்டு தானோ நழுவை தான் பார்க்குறாங்க தவிர, இந்த டீச்சர்ஸ்லாம் சொல்லுவேன், டீச்சர் நீங்கள் 40 மார்க் கொஸ்டினா நம்பரே போடலை, எப்படி தப்பாளி இருந்தால் கூட மார்க் போடணுன்னா நம்பர் போட்டுக்கணும்ல, ஒன்றும் போடலையே, எங்கே போடுறது, வாக்கிங்கே போகலன்னா. அதே மாதிரி தான் நீங்கள் வாக்கிங் போகாமல் ஹெச்பிஎம்சி குறைக்க முடியாது. ரெகுலர் பிரிஸ்க் வாக்கு இருந்தால் இன்சுலின் ரெக்குயர்மெண்ட் எல்லாம் குறைஞ்சிரும். பெரிய யூட்டிலைசேஷன் குளுக்கோஸ், நீங்கள் கூட 2 இட்லி போட்டால் கொண்டா கொண்டாங்க மசில், கொண்டா உள்ளே தள்ளி நான் அது எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடுறேன், இல்லைனா எங்கே கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் கிளைக்கு வச்சேன் உள்ளே தள்ளி நீ கேட்டுக்கிட்டே இருக்கும். மற்றபடி நீங்கள் அந்த 2 இட்லி போகலாம், 2.5 இட்லி சாப்பிட்டிங்கன்னா 350 நிற்கும். அதனால் கவனமாக இருக்கணும்னா டயட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இந்த ரெண்டும் மெயின். அதுக்கு அடுத்தது நீங்கள் இன்னும் ஒரு அடிஷனலாக ஒரு 0.5 கிடைக்கணும்னா தியானம் பண்ணனா அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் டைம் வேணும்ல. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, வாக்கிங்காக எனக்கு டாக்டர் நான் காலையிலே மிஸ் ஆயிடுவேன், எனக்கு சாயங்காலம் 9 மணி தானே வரேன்னா பெருங்க அசதியாக இருக்கும் டாக்டர் படுத்துருவேன். ஏன்னா இப்படி தான் காரணம் சொல்கிறீங்க. அப்புறம் உங்களுக்கு தியானம் பண்ணுறதுக்கு எங்கே நேரம் கிடைக்க போகுது? சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தீங்கன்னா கண்ணம் போனீங்கன்னா தியானம் தான் காலையில் வரைக்கும். அதுக்கு பேர் தூக்கம். நிறைய பேர் நான் தியானம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேங்கண்ணா, கண்ணை மூடிட்டேன்னா தூக்கம். அதனால் நிம்மதியாக தூங்கினாலும் அதே நல்லது தான், சுகர் கண்ட்ரோல் நல்லது தான். நல்லா சரியாக தூங்கலைன்னா ஃபாஸ்டிங் கூட இருக்கும், அட்ரினலின் அதிகமாக வரும். அதனால் அந்த 0.5 வேணால் அடிஷனல் பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் டயட் போக, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, வாக்கிங் போங்க, பிரிஸ்க் வாக்கிங் போங்க. அதுக்கு போக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அடிஷனல் பெனிஃபிட்டு யோகா தியானம் இதெல்லாம் பண்ணுங்கள்.